ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். இன்றைக்கி தான் ரயில்வே என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ ஒரு RRB அப்ளை டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இன்னும் அப்ளை பண்ணலை அப்படின்னா என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். 12th கிளாஸ் பாஸ் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஓப்பனான டேட் பார்த்தீங்கன்னா 21/9/2024, க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 27/10/2024. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கேன், ஹவு டு அப்ளை, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், 12th எவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க் இருக்கணும், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், ஓபிசி ஸ்டூடெண்ட் என்னெல்லாம் சப்மிட் பண்ணணும்ங்கிறதுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படினா அந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. சோ இன்னைக்கு நைட் 12:00 வரைக்கும் தான் RRB வெப்சைட்ல இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன்ல இருக்கும். அதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ணுங்க. சப்போஸ் ஃபீஸ் பே பண்ண முடியலனாலும் எல்லா ஸ்டெப்பும் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க, ஃபீஸ் கூட நாளைக்கு கூட பே பண்ணிக்கலாம். சர்வர் பிஸியா இருக்கு அப்படின்னா ஃபீஸ் பே பண்ண முடியல அப்படின்னா நாளைக்கு கூட பே பண்ணிக்கலாம். இருந்தாலும் இன்னைக்கே முடிஞ்ச அளவுக்கு 12 மணிக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருங்க, மறந்துடாதீங்க, ஓகேவா? ஸோ கரெக்டாக நீங்கள் RRB அப்ளை டாட் கவர்மெண்ட் டாட் இன் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டாலே இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும்தான் ஓப்பன்ல இருக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்னையோட இந்த ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா குயிக்காக அப்ளை பண்ணிருங்க, ஓகேவா? ஸோ அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸு உங்களோட அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்துக்கோங்க. உங்களோட வந்து பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சா, பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவசரத்தில் வந்து அப்ளை பண்ணிட்டு ஃபைனலாக 250 ரூபா ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணலை, இல்லை 500 ரூபா ஃபீஸ் வந்து பே பண்ணலை அப்படின்னாலுமே அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட போஸ்ட் நேம் இருக்கும் இங்கே, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அது ரிலீஸ் பண்ண பிறகு தான் தெரியும். இங்கே பேமெண்ட் ஸ்டேட்டஸில் பேமெண்ட் கம்ப்ளீட்டடா அப்படிங்கிறத ஒரு டைம் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், இங்கே வியூ அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஒரு PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சால் ஒரு பிரிண்ட் அவுட்னாலும் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கறனாலும் பார்த்துக்கோங்க, ஒரு டைமுக்கு 2 டைம்னாலும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத அப்ளிகேஷன் ஃபார்மை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷனை ஒரு PDF-ஆக எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும்போது இன்னொரு 2-3 டேஸில் 30 கிட்ட கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ அந்த டைமில் ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஒரு PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ திருப்பியும் நான் சொல்கிறேன், இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. RRB NTPC அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வரைக்கும் OBC சர்டிஃபிகேட்டுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னோட காலேஜிலேருந்து மார்க் ஷீட் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் சர்டிஃபிகேட் நம்பர் பார்க்குறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ உங்கள் கைக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்கும், கரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ தான் மேம் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து என்னோடய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ மார்ச்சில் NTPC எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. NTPC-யோட CBT-1 வந்து மார்ச்சில் நடக்கும். ஸோ மார்ச்சில் தானே நடக்கு, அப்போ நான் பிப்ரவரியில் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா குறைஞ்சது 4 மாதமாவது இருந்தால் தான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து நம்மளால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ இப்போ தாராளமாக 4 மாதம் டைம் இருக்குது. ஸோ இப்போவே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, சயின்ஸு, ஸோ எல்லா சப்ஜெக்டும் இதில் கவர் ஆகிரும். ப்ரீவியஸ் இயர் கொஷின், கரண்ட் அஃபேர்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமின் எல்லாமே A to Z PDF மெட்டீரியலாகவும் சரி கிளாஸஸாகவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே இந்த NTPC எக்ஸாமில் உங்களால் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸும் 1799. உங்களுக்கு வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு, இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு மேலே கொடுத்துருக்க மெசேஜை அனுப்புங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் 1799 மட்டும் பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து 2-3 ஹவர்ஸில் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆப்பில் பே பார்த்தீங்கன்னா 2500 ரூபா இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து இப்போ வரைக்கும் 1799 தான் வச்சிருக்கோம். 50-க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுற மாதிரி கிளாஸஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். ஸோ நவம்பர் 1st கோர்ஸோட ஃபீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நவம்பர் 1st ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ
ஸோ அதுக்கு முன்னாடி ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு 1799 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை மட்டும் படித்தாலே என்டிபிசியில் உங்களால் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷனில் இன்றைக்கி அப்ளை பண்ணுறதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. என்டிபிசியோட கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டுக்கான கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு. அந்த கரெக்ஷன் விண்டோவில் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கான வீடியோவும் நான் மார்னிங் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது கிராஜுவேட் அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேற எதுவும் அப்ளிகேஷனில் டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னும் 4 hours டைம் இருக்குது. ஸோ ரயில்வேயோட வெப்சைட்டுக்கு போங்க, அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்காக அப்ளை பண்ணிடுங்க, ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே தெளிவாக அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ திருப்பியும் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு மெசேஜை போட்டு விட்டுருங்க, இன்றைக்கி தான் 27/10/2024 என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு ஒரு மெசேஜை போட்டு விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனல், அப்புறம் கம்யூனிட்டி டேபு, இன்ஸ்டாகிராமு எல்லாத்துலேயுமே நானும் போஸ்ட் பண்ணிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.